அனைவருக்கும் வணக்கம். இந்த பிலவ வருடம் 2021 ஆடி மாதம் ஜூலை 17 நாள் தொடங்குகிறது. தமிழ் மாதங்களில் ஆடி மாதம் அம்மனுக்குரிய மாதமாக மிகவும் சிறப்பானதாக கொண்டாடப்படுகிறது. ஆகையால் இன்றைய பதிவில் நாம் திருவேற்காட்டில் பெருமாளகரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீதேவி கருமாரியம்மன் ஆதீன ஆலயத்தில் ஆடி மாதத்தில் நடைபெறும் விழாக்களை பற்றி விரிவாக காணலாம். இந்த விழாக்களில் நீங்களும் பங்கு பெற்று அம்மனின் ஆசியோடு அனைத்து வளங்களும் பெற வேண்டுகிறோம். இந்த ஆலயம் சுமார் 500 வருடங்கள் பழமையானது. தற்போது பிரசித்தி பெற்ற கருமாரியம்மன் கோயிலுக்கும் முன்பே உருவான தாய் கோயில் என்றும் கூறுகின்றனர். இந்த ஆலயத்தை பற்றிய தகவல்களை நம் முந்தைய பதிவில் விரிவாக வெளியிட்டுள்ளோம். இப்போது இங்கு கொண்டாடப்படும் ஆடி மாத விழாக்களை பற்றி காண்போமா? ஆடி மாதத்தில் வரும் முதல் வெள்ளிக்கிழமை இங்கு சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. அன்று திருக்கரகம் சிங்காரித்து பெருமாளகரம் எல்லையிலிருந்து ஊர் மக்கள் 208 பால்குடங்களை ஆலயத்திற்கு கொண்டு வருகின்றனர். கருமாரி அம்மனுக்கு காலை 10 மணி அளவில் பாலாபிஷேகம் செய்து சிறப்பு அலங்காரம் மற்றும் தீபாராதனை நடைபெறும். அதன் பிறகு மதியம் 12 மணிக்கு அன்னதானம் நடைபெறும். மாலை 6 மணிக்கு அம்மனுக்கு பொங்கல் வைத்து படையல் போடப்படும். அடுத்த நாள் சனிக்கிழமை அன்று திருக்கரகம் வீதி உலா நடைபெறும். அடுத்ததாக ஆடி மாதத்தில் வரும் அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளும் கருமாரி அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன. ஞாயிற்றுக்கிழமையன்று மதியம் 12 மணிக்கு கூழ்வார்த்தல் நடைபெறுகிறது. அதன் பின்னர் அந்த கெட்டியான கூழை மேடையில் வைத்து அதை நீராக்கி அம்மனுக்கு படைத்த பின்பு அனைவருக்கும் பிரசாதமாக வழங்கப்படுகிறது. அன்று மாலை 6 மணிக்கு கும்பமும் போடப்படுகிறது. இது மட்டுமில்லாமல் அம்மனுக்கு படையலும் படைக்கப்படுகிறது. அப்போது அம்மனுக்கு பாதுகாவலர்களாக இருக்கும் மதுரை வீரனுக்கு அசைவ உணவும் காத்தவராயனுக்கு சுருட்டு மற்றும் விபூதி கட்டி ஆகியவை படைக்கப்படுகின்றன. இந்த படையல் சப்த கன்னியர்களில் ஒருவரான பாப்பாத்தி அம்மனுக்கு முதலில் படைக்கப்பட்டு அதன் பின்னரே கருமாரி அம்மனுக்கு படைக்கப்படுகிறது. இந்த விழாக்களை பற்றி ஆலய நிர்வாகிகள் நம்மிடம் பகிர்ந்து கொண்டதை இப்போது காணலாம். ஆடி மாதம் அன்னதானம், இரவு படையல், மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை முதல் வாரம் கூழ்வார்த்தல், ஊர் கூடி கூழ்வார்த்தல். அன்று இரவு ஊர் கூடி படையல் போடுவாங்க. ஒரு முதல் வாரம் முடிஞ்சு போச்சு. ரெண்டாவது வாரம் யார் அதாவது பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்களோ அவங்க ஊற்றுவாங்க, பூ ஊற்றுவாங்க, அன்றைக்கி படையல் போடுவாங்க மதியம் இரவு. அதுக்கப்புறம் மூணாவது வாரமும் அதே மாதிரி நடக்கும், நாலாவது வாரமும் நடக்கும். அந்த மாதத்தில் எத்தனை வாரம் இருக்குதோ அத்தனை வாரமும் பூ ஊற்றுவாங்க. ஞாயிற்றுக்கிழமையில் அம்மனுக்கு மூலஸ்தானத்துக்கு பக்கத்தில் காத்தவராயன் ஒன்று, மதுரை வீரன் ஒன்று. மதுரை வீரனுக்கு வந்து அதாவது வந்து 4 பேர் அதாவது வந்து இன்ஜினியரிங் கிடையாது, 4 பேர் படைப்பாங்க. அது மட்டும் காத்தவராயனுக்கு குரூப்பு அதாவது ஊதி கட்டி அது வரைக்கும் அவங்க படைப்பாங்க. அதுக்கு மத்தியானமே படையில் இருக்கும் சார், பூ எடுத்துட்டு வராங்க பாருங்க. நேரத்தில் அது சுற்றுரும், அங்கே வச்சுருவாங்க. அந்த இது மேடம் இருக்கு பார்த்தீங்களா, நடுவில் இலை போட்டு அந்த கட்டி பூ எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த கட்டி பூவும் சாதம் எடுத்துகிட்டு வருவாங்க. ஒரு பக்கம் சாதம், ஒரு பக்கம் கட்டி பூ வச்சு அதில் வந்து அந்த குழம்பெல்லாம் ஊற்றி அது வந்து அன்னைக்கு படையல் வரும். இந்த படையல் போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு படையல் வந்து பாப்பாத்தி அம்மாவுக்கு தான் இங்கே விசேஷம். அந்த அம்மாவுக்கு தான் முதல்ல படையல் போடுவாங்க. பாப்பாத்தி அம்மாவுக்கு படையல் போட்டுட்டு அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் ரெண்டாவது இந்த ஊர் படையல் போடுவாங்க, அம்மனுக்கு படையல் போடுவாங்க. எப்பவுமே அது வருஷம் வருஷம் அது மாதிரி தான் நடக்கும். பாப்பாத்தி அம்மாவுக்கு மெயின் இங்கே படையல். இது எல்லாமே தீபார்த்தனை காட்டுவாங்க. வெளியே இருந்து பார்த்தீங்கன்னா எல்லா வரவங்க எத்தனை எல்லா பேரும் மொத்த பேரும் அங்கே அவங்களே தட்டு எடுத்து தீபார்த்தனை பண்ணுவாங்க.
திடீர் 6 மணிக்கு கும்பம் எடுத்துட்டு வருவாங்க, சாப்பாடு எடுத்துட்டு வருவாங்க, சாப்பாடு ரெண்டு காய் உடம்பு எடுத்துட்டு வருவாங்க, அதுல குழக்கட்டை எடுத்துட்டு வருவாங்க. மெயினா அந்த விளக்கு வந்து அவங்க வீட்டுல இருந்து ஏத்தி எடுத்துட்டு வருவாங்க. அந்த சாப்பாடை வந்து அப்படியே கோபுரமா கொட்டிட்டு நடுவுல குழம்பு ஊத்திட்டு அந்த சுத்தூரும் அந்த குழக்கட்டை அந்த விளக்கு வச்சு ஏத்தி அதுக்கப்புறம் தான் தீபாரதனை பண்ணுவாங்க. அதே மாதிரி பௌர்ணமி, பௌர்ணமிக்கு பாத்தீங்கன்னா விளக்கு பூஜை நடக்கும், எல்லா பௌர்ணமிக்கும் நடக்கும். 108 டோக்கன் கொடுப்போம், 108 டோக்கனு 108 பேர் வந்து விளக்கு பூஜை பண்ணுவாங்க. அவங்களுக்கு உண்டான எல்லா ஐட்டமும் கொடுப்போம், ஜாக்கெட்டு போயிட்டு சீப்பு அதை வைக்க வேண்டியதையும் அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதை அப்புறம் அவங்களுக்கும் பிரசாதம் கொடுப்போம் போகும்போது, அதுவும் நடக்குது பௌர்ணமி, பௌர்ணமிக்கு அதுவும் நடக்குது. இங்கே ஆடி பூரத்தப்போ வந்து கல்யாணம் ஆகாதவங்களை அங்கே உட்கார வச்சு நலுங்கு வைப்பாங்க. நலுங்கு வச்சா அவங்களுக்கு வந்து கல்யாணம் வந்து அந்த வருஷத்துலேயே முடிஞ்சிடும். 3 தடவை ஒரு 12 பேர் உட்கார்ந்தாங்க, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 பேருக்கு இந்த வருஷம் கல்யாணம் ஆகிடுச்சு. அதே மாதிரி குழந்தை இல்லாதவங்களுக்கு, குழந்தை இல்லாதவங்களுக்கும் அதே மாதிரி உட்கார வச்சு அங்கே வந்து நலுங்கு வைப்பாங்க. அது நலுங்கு வச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து இதே வருஷத்தில் அவங்க வந்து அவங்களுக்கும் குழந்தை உண்டாயிடும். அந்த மாதிரி ஒரு பக்தி வாய்ந்த தலம் இருக்கு. இந்த ஆலயத்தில் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்று விளக்கு பூஜை நடைபெறுகிறது. அம்மனுக்கு கொண்டாடப்படும் ஆடி மாத பௌர்ணமி விளக்கு பூஜை மகத்தான ஒன்று. கருமாரி அம்மன் வேண்டிய வரம் அருள்வாள். இந்த பூஜையில் 108 பக்தர்கள் கலந்து கொண்டு கூட்டு பிரார்த்தனை நடைபெறுகிறது. கூட்டு பிரார்த்தனை என்பதால் அதிக பலன்கள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. இந்த பூஜைக்கென தனியே ஒரு மண்டபத்தில் பக்தர்கள் அமர்வதற்காக 108 சதுரங்கள் வரையப்பட்டுள்ளன. ஒவ்வொருவருக்கும் தேவையான குத்துவிளக்கு, அமர்வதற்கான மனை, தீப கலசம் போன்ற அனைத்தும் ஆலயத்தில் வழங்கப்படும். நமஸ்காரம். மாசம் மாசம் பௌர்ணமி அன்று இந்த மண்டபத்தில் தான் 108 விளக்கு வச்சு பூஜை பண்ணுவாங்க. அதில் வந்து லலிதா சகஸ்நாமம் மந்திரம் சொல்லப்படும். முதல்ல மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சு, அதுக்கப்புறம் குத்து விளக்கு திருமங்கல்யம் கட்டி, பழம் வெத்தல் பாக்கெல்லாம் வச்சு ஆச்சனை ஆரம்பிப்போம். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் அங்கே பூஜை நடக்கும். ஆடி மாதத்தில் சக்தியின் அம்சமான சந்திரன் சூரியனின் வீடான சிம்மராசியிலும், சிவாம்சமான சூரியன் சந்திரனின் வீடான கடகராசியிலும் இருப்பது மிக சிறப்பு. மேலும் பூர நட்சத்திர அதிதேவதை அம்பாள். எனவே இந்த மாதத்தில் வரும் பூரம் மிக சிறப்பாக ஆடிப்பூரம் என்று கொண்டாடப்படுகிறது. ஆடிப்பூரத்தன்று காலை கருமாரி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், வளையல் அலங்காரம், மடிக்கட்டுதல் ஆகியவை நடைபெறும். அன்று மாலை திருமண வரம் வேண்டும் கன்னிப்பெண்களுக்கு வேர்க்கடலையை பிள்ளையாராக செய்து நலுங்கு வைக்கப்படும். குழந்தை பேறு வேண்டும் பெண்களுக்கு உடைத்த கடலையை கொண்டு பிள்ளையாரை செய்து நலுங்கு வைக்கப்படும். ஆலயத்திற்கு வருகை தரும் சுமங்கலி பெண்களுக்கு வளையல் பிரசாதமாக அளிக்கப்படும். ஆடிப்பூரம் செவ்வாய்க்கிழமை ஆடி மாதம் 25ஆம் நாள், அதாவது ஆகஸ்ட் 10 அன்று அனுசரிக்கப்படுகிறது. ஒரு முக்கிய அறிவிப்பு. தற்போதுள்ள கொரோனா பெருந்தொற்று காரணமாக சிறப்பு விழாக்கள் அனுமதிக்கப்படவில்லை. ஆலய நிர்வாகம் அரசிடம் அனுமதி கோரி உள்ளனர். எனவே நீங்கள் ஆலயத்தை அணுகி அதற்கு பின் செல்வது நல்லது. ஆலய நடை திறப்பு நேரம் காலை 6 மணி முதல் பகல் 12 மணி வரை மற்றும் மாலை 4:30 மணி முதல் இரவு 8 மணி வரை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.